பாடல் என்ற வாசகம் என்றது முதல் ஐந்து நூல்கள் அடங்கிய பெண்டாடல் இந்த சோசத்தாடல் வாசகமும் பிற்காலத்தில் யாவிஸ் இலாஹிஸ் வர்ணங்களும் இணைக்கப்பட்டு விட்டன. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கு சுட்டி காட்டுகிறோம். ஆதியாகமும் ஆறாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகளுக்கு அதிகப்படாமல் இறைவனால் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரளய காலத்திற்கு முன்பு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது என்று அவ்வேத நூல் கூறுகிறது. ஆனால் அதே ஆதியாகமத்தில் 11:10 அதிகாரங்களில் 32 நூகு நபியினுடைய வாரிசுகளை பற்றி குறிப்பிடுகையில் அவர்களுடைய ஆயுட்காலம் 148 முதல் 600 ஆண்டுகள் வரை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே அத்தியாயத்தில் இரண்டு வசனங்களுக்கிடையே இவ்வளவு முரண்பாடுகள் இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அவைகள் இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன? முதலாவது கூறப்பட்ட கருத்து ஆதியாகமம் 6:3 வசனம் யாகுவேஸ் வாசகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இவ்வாசகம் கிமு 10வது நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்டது என்பதை முன்பே சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது கருத்து ஆதியாகமம் 11:10 32 வரை உள்ள வசனங்களில் கிமு 6வது நூற்றாண்டில் உருவான சாசத்தோடால் வாசகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இரண்டு வெவ்வேறு மூல நூல்களிலிருந்து பல பகுதிகளும் பொறுக்கி எடுக்கப்பட்டதால் தான் இத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஜெருசலத்தில் இருந்து யூதர்கள் விரட்டப்பட்ட காலத்திலேயே புலம்பல் லாமன்டேஷன்ஸ் இலக்கியம் உருவானது. யூதர்களை ஒப்பாரி, லாமன்டேஷன் என்றால் ஒப்பாரி, அதை புலம்பல் என்று இலக்கியம் நயம் கருத சொல்லுகிறார்கள். எனவே இந்த புலம்பல் ஜெருசலத்தில் இருந்து யூதர்கள் விரட்டப்பட்ட காலத்திலே தான் உண்டாகியிருக்கிறது. யூதர்களை நாடு கடத்துவதை சைரஸ் மன்னர் கிமு 538 நிறுத்தினார். அதற்கு பின்னர் யூதர்கள் பாலஸ்தீனத்துக்கு வந்து குடியேறினார்கள். பைத்துல் முக்கத்தீஸில் உள்ள யூத கோயில் புதுப்பித்து கட்டப்பட்டது. யூத நபிமார்களுடைய நடவடிக்கைகளும் தீவிரமடைந்தன. ஹக்கை, சக்ரியா போன்றவரது நூல்கள் வெளியே வந்தன மற்றும் பல வேத நூல்கள் உருவாயின. நீதிமொழிகள் புரோவெர்ப்ஸ் நூலும் உருவம் பெற்றது. கிமு 480 வாக்கிலேயே பாட்டின் பாட்டுக்கள் சாங் ஆஃப் தி சாங், நாலாகாமம், குரோனிக்கல், எஸ்ரா, எஸ்ரா போன்றவை கிமு 3வது நூற்றாண்டில் தோன்றின. அறிவு நூல் புக் ஆஃப் விஸ்டம், மக்கபீஸ் நூல் புக் ஆஃப் மக்கபீஸ் போன்றவை ஈசா நபி பிறப்பதற்கு 100 முன்னர் எழுதப்பட்டவைகளாகும். பழைய ஏற்பாடு என்ற வேதத்தில் முதல் 5 நூல்களுக்கு பின்னர் ஈசா நபி தோன்றுகின்ற காலம் வரை புதிய புதிய இணைப்புகள் சேர்க்கப்பட்டுக் கொண்டே இருந்தன. இவைகள் அனைத்தும் கிமு 10வது நூற்றாண்டிலிருந்து கிமு 1வது நூற்றாண்டு வரையிலுள்ள காலகட்டத்தில் எழுதப்பட்டவையாகும், பூர்த்தி செய்யப்பட்டவையாகும் அல்லது திருத்தி எழுதப்பட்டவையும் ஆகும். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, பல ஆராய்ச்சியாளர்களின் துணிந்த முடிவுகளாகும். பேராசிரியர் ஜே பி சன்ரோஸ் தொகுத்துள்ள என்சைக்ளோபீடியா யூனிவர்சலைஸ் என்னும் கலைக்களஞ்சியத்தில் பைபிள் என்ற தலைப்பில் காணப்படும் புள்ளி விவரங்களையே நான் இதுவரை மேற்கோள் காட்டி வந்திருக்கின்றேன். வேதம் இறக்கப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் மேலே குறிப்பிடப்பட்ட அத்தனை நபர்களும் அதில் தங்களது பங்கையும் திறனையும் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். வேதம் இறக்கப்பட்டது ஈசா நபிக்கும் மூசா நபிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் மேலே குறிப்பிடப்பட்ட அத்தனை நபர்களும் அதில் தங்களது பங்கையும் திறனையும் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அக்கால மனிதர்கள் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தார்களோ அதையே எழுதி வைத்திருக்கிறார்கள். பல வாசகங்களை தங்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் திருத்தியும் இருக்கிறார்கள். காலத்தின் தேவைகளுக்கும் மனிதர்களின் அபிலாஷைகளுக்கும் ஏற்றவாறு மனம் போனபடி மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைய நாளில் வெளிவரும் பைபிளின் புது பதிப்புகளில் அதன் முன்னுரையை படித்து பார்த்தால் வேத வசனங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்று தோன்றும்படி எழுதப்பட்டிருக்கும். உண்மையோ வேறு விதமாக இருக்கிறது. பிரச்சாரம் செய்யப்படுவது வேறு, தற்கால மக்கள் அவர்கள் கூறுவதை நம்ப வேண்டும் என அவர்கள் நினைக்கிறார்கள். தௌராத் என்ற வார்த்தை செமெட்டிக் மொழியை சார்ந்தது. கிரேக்க மொழியில் அவை மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது பெண்டாடஸ் என்ற பதம் உபயோகத்திற்கு வரலாயிற்று. இந்த பெண்டாடஸ் 5 பாகங்களை கொண்டது. அவைகள் ஆதியாகமம் ஜெனிசஸ், யாத்ராகாமம் எக்ஸோடஸ், இதை வெளியேற்றம் என்று கூட சொல்லுவார்கள், லேவியா ராகாமம் லெவக்கியர், என்னாகாமம் நம்பர், உபகாமம் டிட்ரோனமி. மொத்தம் 39 தொகுப்புகளை கொண்ட இந்த 5 பாகங்களையும் பொதுவாக பழைய ஏற்பாடு என அழைக்கப்படுகின்றது. உலகம் ஆரம்பமான காலத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியேறிய யூதர்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பிரதேசமான கனானுக்கு போய் சேரும் வரை உள்ள நிகழ்ச்சிகளை இந்நூல் விவரிக்கிறது. அதாவது மூசா நபியின் காலம் வரையில் உள்ளது. யூத மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் அவர்களது மார்க்க அனுஷ்டானங்கள் பற்றியும் இந்நூலில் விரிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டை எழுதியது மூசா நபியே என யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பல நூற்றாண்டுகளாக நம்பி வந்தனர். இதை உறுதிப்படுத்தும் வகையில் சில வாசகங்கள் அந்நூலில் காணப்படுகின்றன. யாத்ரா கிராமத்தில் 17:14 இறைவன் மூசா நபியை பார்த்து இதை அமலேக் தோல்வியை, அமலிக்கின் தோல்வியை
ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு புத்தகத்தில் குறித்துக் கொள்ளும் என்று கூறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தில் இருந்த யூதர்கள் பயணம் கட்டிய போது மூசா நபி அக்கூட்டங்கள் புறப்பட்ட இடங்களை குறித்து வைத்துக் கொண்டார் என்று என்ன காமத்தில் 33 அத்தியாயத்தில் 2 வசனத்தில் காணப்படுகிறது. மேலும் உபகாமத்தில் 31 அத்தியாயம் 9 வசனத்தில் மூசா இச்சட்டத்தை எழுதினார் என்று தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மூசா நபியே இந்த பெண்டாட ஸ்வேத நூல்களை இயற்றினார் என்று யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நம்புகிறார்கள். பின்னர் வந்த குருமார்களும் இதையே வலியுறுத்தி வருகிறார்கள். ஈசா நபிக்கு பின்னால் உருவான புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் என்ற சுவிசேஷங்களும் மூசா நபியே பெண்டாட ஸ்வேதங்களை எழுதினார் என்று வலியுறுத்துவதை காணலாம். பவுல் ரோமர்களுக்கு எழுதிய நிரூபத்திலும் அத்தியாயம் 10:5 இப்படித்தான் குறிப்பிடுகிறார். ஜான் சுவிசேஷத்திலும் இவ்வாறே காணப்படுகிறது. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்கள், ஆனால் என்னை விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறான். அவன் எழுதிய வாக்கியங்கள் நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்கிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்கிறார் இயேசுநாதர். அத்தியாயம் 5:46-47. ஈசா நபியின் வாயினாலேயே பழைய ஏற்பாட்டை மூசா நபிதான் எழுதினார் என சொல்ல வைத்து விட்டிருக்கிறார்கள் இந்த புதிய ஏற்பாட்டை உருவாக்கிய காஸ்பல்லர்கள், கர்த்தாக்கள். ஜெருசலேத்தில் உள்ள பைபிள் பள்ளியின் தலைமை நிர்வாகி ஃபாதர் டெவாக்ஸ் என்றும் சொல்லுவார்கள். 1962 பிரெஞ்சு மொழியில் எழுதியுள்ள ஆராய்ச்சி நூலில் மேலே கூறியுள்ள கூற்றை மறுத்து பல பல ஆதாரங்களை காட்டியிருக்கிறார். அவற்றையெல்லாம் இங்கு தொகுத்து பேசுவதென்றால் இடம் விரிந்து கொண்டே போகும். 16 தோண்டிய கால்ஸ்டாட் என்ற ஆராய்ச்சியாளர் உபகாமத்தில் 34 அத்தியாயத்தில் 5-12 வசனங்களில் மூசா நபி தமது மரணத்தை பற்றியே வர்ணித்திருக்கிறார். தம்முடைய மரணத்தை பற்றி ஒரு நபி வர்ணித்திருக்கிறார். அதாவது மரணம் அடையப் போவதை பற்றி அல்ல, மரணம் அடைந்தவுடன் தன்னுடைய உடம்பு எடுத்துச் செல்லப்படுவதையெல்லாம் வர்ணித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டை அவர்களே எழுதி இருந்தால் தமது மரணத்தை பற்றி அவர்களால் எப்படி வர்ணித்திருக்க முடியும்? 1678 ரிச்சர்ட் சைமன் என்ற ஆராய்ச்சியாளர் பழைய ஏற்பாட்டின் வரலாறு குறித்து ஒரு ஆய்வுரை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்நூலில் பலருடைய எழுத்து நடை சைல் காணப்படுகிறது. எனவே ஒருவரால் மட்டும் அது எழுதப்படவில்லை, அது அருளப்படவில்லை. சில சம்பவங்கள் வெவ்வேறு விதமாக கூறப்படுகின்றன. ஒருவரால் எழுதப்பட்டிருந்தால் இது நிகழ்ந்திருக்காது. அதில் கூறப்படும் கதைகளும் ஒவ்வொரு இடத்தில் ஒரு விதமாக அமைந்துள்ளது. ஒருவரால் எழுதப்பட்டிருந்தால் இது நிகழ்ந்திருக்காது என்று அந்நூலாசிரியர் ஒரு நீண்ட பட்டியலையே போட்டுக் கொண்டு போகிறார். அதற்கு இன்னும் இந்த போப்பாண்டவர்களுடைய வர்க்கம் இதுவரை மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை, இயலவில்லை, முடியாது. பிரெஞ்சு மன்னர் 15 லூயினுடைய மருத்துவ ஜீன் அஸ்ட்ரா என்பவர், இவர் பிரெஞ்சு மன்னன் 14 லூயி தி 14 அவருடைய டாக்டராக இருந்தவர். ஜீன் அஸ்ட்ரா என்பவர் 1753 பழைய ஏற்பாடு குறித்து ஆராய்ச்சி நூல் ஒன்று வெளியிட்டுள்ளார். எண்ணற்ற ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இந்நூல் ஒருவரால் மட்டுமே எழுதப்படவில்லை என அவர் வாதம் புரிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எசோகன் 1780-83 வரை உள்ள காலங்களில் இல்ஜான் 1798 இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களும் இதே கருத்துக்களை தங்கள் நூல்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் பிறந்த நாடுகள் அனைத்தும் கிறிஸ்தவர்களின் ஆட்சியில் உள்ள நாடுகள் என்பதை இங்கு கவனிப்பீர்களாக. மேற்கூறிய ஆராய்ச்சியாளர்களின் கருத்துக்கணங்க கீழ்கண்ட முடிவுக்கு நாம் வருகின்றோம். யாவீஸ் வாசகம் கிமு 9 எழுதப்பட்டது. ஜூடாவில் வைத்து இது எழுதப்பட்டிருக்க கூடும். யாவீஸ் வாசகம் முந்தியதற்கு பல்லாண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. இஸ்ராயல் நாட்டில் வைத்து இதை எழுதியிருக்கிறார்கள். உபகாமம் கிமு 8 எழுதப்பட்டிருக்கும். சாதத்தோடால் வாசகம் கிமு 6 எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பின்னர் உருவானது. இன்று நாம் வசம் இருக்கும் பெண்டாட உருவாக 300 பிடித்திருக்கின்றன. பெண்டாட ஸ்வேதங்களில் யூத மக்களின் வரலாறு கிமு 13 ஆரம்பமாகிறது. அதாவது அம்மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு அவர்கள் வருகை தருவதிலிருந்து துவங்குகிறது. இங்கு துவங்கி கிமு 6 அம்மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படும் வரையிலுள்ள வரலாறு பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. ஒசியா எழுதிய புத்தகத்தில் தி புக் ஆஃப் ஜோஷா யூதர்களுடைய பாரம்பரியம் வர்ணிக்கப்படுகிறது. சரித்திர சம்பவங்களும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் வரலாற்று சான்றுகளுக்கு முரண்பட்டனவாகவே அமைந்திருக்கின்றன. நியாயாதிபதிகளுடைய புத்தகம் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இறைவன் எவ்வாறு உதவிகள் செய்தான் என்பதை பற்றியும் எதிரிகள் அம்மக்கள் எவ்விதம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பற்றியும் விவரிக்கிறது. இப்புத்தகம் பலமுறை மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஃபாதர் ஏ லெப்ரே என்பவர் தம்முடைய ஆராய்ச்சியில் சான்றுகளோடு போக்குவரத்தவர்கள் மத்தியில் வைத்தார். அதற்கு இதுவரை அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை.
சாமுவேலின் புத்தகம் புக் ஆஃப் சாம்வே, ராஜாக்களின் புத்தகம் புக் ஆஃப் கிங், சாம்வே, சவுல், தாவூத் நபி, சுலைமான் நபி ஆகியோருடைய வாழ்க்கை குறிப்புகளை எடுத்து வழங்குகிறது. அத்துடன் எசையா, எலியாஸ், எலிசா, எலிஷா, இஷாக் ஆகியோர்